ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்களுக்காக வெயிட் கெயின் பண்ணுறதுக்காகவும் நல்ல பசி எடுக்கிறதுக்காகவும் சூப்பரான ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்போ சாம்பார் வைக்கும்போது கொஞ்சமாக பருப்பு வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி சாம்பாருக்காக நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக அந்த பருப்பு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு, நெய் வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் ரெண்டு பிரியாணி இலை, ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்த அப்புறமா இதில் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பருப்பு வந்து சேர்த்துக்கணும். பருப்பு வந்து நீங்கள் மிளகாய் போடாமல் பருப்பு வேக வைக்கும் போது எடுத்துக்கோங்க. இதில் பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்ந்துருந்தாலும் ரொம்ப நல்லது தான். இப்போ இந்த வெறும் பருப்பு மட்டுமா எடுத்து நம்ம சேர்த்துக்கணும். பருப்பு சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். பாலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். இதில் தேவைக்காப்ப இனிப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரை, வெல்லம், பனங்கற்கண்டு உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இதை வந்து நம்ம வெறும் பருப்பு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. எப்போவுமே பருப்பு வந்து காரமாகவே கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. எப்பவும் நம்ம இனிப்பு கொஞ்சம் இனிப்பாகவும் கொஞ்சம் காரமாகவும் சேர்த்து கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு காரம் செஞ்சு கொடுக்குறீங்க, ஒரு நாளைக்கு உப்பு சேர்த்து கொடுக்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு சர்க்கரையோ இல்லை ஒரு நாளைக்கு வெல்லம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் குழந்தைங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி நல்லா சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுங்கள். இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். எதுக்காகன்னா அப்போ தான் ஏலக்காயும் பிரியாணியும் இருக்க அந்த எசன்ஸ்லாம் வெளியில் வரும். இதனால் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதோட ஏலக்காயும் பிரியாணி இலையும் குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கிறதுக்காகவும் நல்ல ஜீரணமாகிறதுக்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பருப்பு, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி பருப்பு வந்து வேக வைக்கும் போது குக்கரில் அப்படியே கொஞ்சம் வெறும் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு வேக வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வேக வைக்கும் போது மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை பருப்பு செய்ய காரம் போட்டு தான் செய்வீங்க அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு தனியாக வந்து ஒரு கிண்ணத்தில் கூட பருப்பு மட்டும் வேக வச்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து அப்படியே கொஞ்சமாக வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு புது விதமான ஃபுட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்காக. ஹெல்த்தியான ஃபுட்டாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ்.